நியூஸ் ஆங்கர்ஸ் டிவி. இது எங்க சேனல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம் எள்ளிக்கொள்ளாடு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவானவர்களை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவில் இடம்பெற்றுள்ளதாக கூறி வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. நீதிமன்ற கமிட்டிக்கு செல்ல விருப்பம் இல்லாத விவசாயிகள் போராடப் போகலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற விமர்சனம் காரணமாக விவசாயிகளிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் மீது உச்சநீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. பொங்கல் விடுமுறையொட்டி ஜனவரி 15, 16, 17 தேதிகளில் கடற்கரைகள், பூங்காக்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஜனவரி 19 தேதி முதல் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஒரு வகுப்பறைக்கு 25 மாணவர்களுக்கு மிகாமல் செயல்படலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் முதல்வர் பழனிசாமி நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வாடிக்கையாளர்களின் தகவல்கள் எதுவும் பேஸ்புக்குடன் பகிரப்படாது என்று புதிய விதிமுறைகள் குறித்து வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 16 தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கவிருக்கும் நிலையில் புனே சீரம் இந்திய நிறுவனத்திலிருந்து 5.56 லட்சம் கொரோனா தடுப்பூசி மருந்து பாட்டில்கள் சென்னை வந்தன. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முதலில் தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி போட்டுக் கொள்வது கட்டாயமல்ல, தாமாக முன் வருபவர்களுக்கே தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் 10 கோடி கோவிஷீல்டு மருந்துகளுக்கு மட்டுமே தலா ₹200 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும், வெளிச்சந்தையில் கோவிஷீல்டு மருந்து ₹1000 விற்பனை செய்யப்படும் என்றும் சீரம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியை அனுமதிக்க மாட்டோம் என்று சத்தீஸ்கர் மாநில அரசு அறிவித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவின் முடிவை ஏற்றுக்கொள்வோம் என்று மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளை கையாளுவதில் மத்திய அரசு தோல்வியடைந்து விட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். வாரிசு அரசியல் என்னும் நோயை முற்றிலும் வேரறுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கேரளாவில் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு 3 மாத கேளிக்கை வரி ரத்து உட்பட பல சிறப்பு சலுகைகளை முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வரும் ஜனவரி 14 தேதி தமிழகம் வரவிருப்பதாகவும், அன்றைய தினம் அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மே மாதம் நடந்த எல்லை மோதலுக்கு பின்னர் சீனா மீதான நம்பிக்கை பலவீனம் அடைந்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தோல்வியை ஒப்புக்கொள்ளாத அமெரிக்க அதிபர் டிரம்பும் பாஜகவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி வரகூர் கிராமத்தில் சாலையோரத்தில் மின்சார கம்பி மீது தனியார் பேருந்து உரசியதில் 4 பேர் உயிரிழந்தனர். பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீரான இடைவெளியில் மூச்சு விடாதவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மிளகு ரசம், பூண்டு ரசம் சாப்பிட்டால் கொரோனா வைரஸ் ஓடி ஒளிந்துவிடும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் மருத்துவமனையில் கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தாமோதரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக அணைகளிலிருந்து 4வது நாளாக உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ஜெயலலிதா நினைவிடத்தை திறக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுப்பதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 18-19 தேதிகளில் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா குறித்து அவதூறாக பேசியதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காந்தியை கொன்ற கோட்சேவின் பெயரில் மத்திய பிரதேசத்தில் நூலகத்தை திறந்த இந்து மகாசபாவின் துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விராலிமலையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சன் டிவி செய்தியாளரின் மைக்கை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீசி எறிந்ததற்கு பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், சிவகங்கை மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தெலுங்கு நடிகர் ராம் சரண் குணமடைந்துள்ளார். தனக்காக பிரார்த்தித்த அனைவருக்கும் நன்றி என நடிகர் ராம் சரண் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை ஆலப்பாக்கத்தில் வழுக்கை தலையை மறைத்து தலையில் விக் வைத்து ஏமாற்றி திருமணம் செய்த கணவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனைவி கொடுத்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொட்டுமழையில் திறந்து கிடந்த கால்வாயை மூடி சமூக பொறுப்புடன் செயல்பட்ட அக்கா தம்பியை தீயணைப்புத்துறை டிஜிபி சைலேந்திரபாபு நேரில் அழைத்து பாராட்டினார். இந்திய வங்கிகளின் மொத்த வாராக்கடன் வரும் செப்டம்பர் மாதத்தில் 13.5% அதிகரிக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து விஜய் மல்லையாவின் வழக்கு செலவுக்கு பணம் விடுவிக்க லண்டன் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பெண்களிடம் ஆபாசமான கேள்விகளை கேட்டு அதனை தவறாக எடிட் செய்து பதிவேற்றம் செய்த சென்னை டாக்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்திய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அமெரிக்க மக்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக தலா $2,000 வழங்க வேண்டும் என்று புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் கூறியுள்ளார். அமெரிக்காவின் சான்டியாகோ உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் ஏராளமான கொரில்லா குரங்குகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக 70,000 கணக்குகளை முடக்கியுள்ளதாக ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதால் அந்நிறுவனத்தின் பங்குகள் கடந்த வாரத்தில் 12% அளவிற்கு சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஆகஸ்ட் 1 வரை மலேசியாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்து மன்னர் சுல்தான் அப்துல்லா அகமது ஷா உத்தரவிட்டுள்ளார். இங்கிலாந்தில் உருவான உருமாறிய கொரோனாவில் இருந்து மாறுபட்ட புதிய வகை உருமாறிய கொரோனா ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேட்ஸ்மேன்களுக்கான ICC டெஸ்ட் தரவரிசையில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்மித் 2 இடம் பிடித்துள்ளார். நியூசிலாந்தின் கேன் வில்லியம்சன் முதலிடத்தில் நீடிக்கிறார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜனவரி 15 தேதிக்கு பிறகு பலத்த மழை பெய்ய வாய்ப்புகள் குறைவு என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.